ஸோ ரொம்ப சீப்பாக தான் இருக்குது டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும். கிட்டத்தட்ட 34 கிலோமீட்டரு 1.5 மணி நேரம் ட்ராவலுங்க மெஜஸ்டிக்கில் இருந்து இங்கே வர்றதுக்கு. இப்போ சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும். பேட்டரி இந்த மாதிரி 3 பேட்டரி மாற்றிடுவீங்கண்ணா? ஓகே. இந்த ஸ்டேஷன் நிறைய எல்லா இடத்துலையும் இருக்குமா, ஒரு சில இடத்துல இருக்குமா? அது 3 கிலோமீட்டருக்கு 3 கிலோமீட்டர் எல்லா இடத்துல வச்சுருக்காங்க, பரவாயில்ல. கொடி கொடுக்குறாங்க, ஹெல்த்தும் கூட இந்த வெயிலுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. கேட்டா பஸ் இங்கே போகணும் சார். பன்னர் கேட்டா பஸ், பன்னர் கேட்டா ஜூ பஸ் சார். எப்படி பஸ் இருக்கும் பன்னர் கேட்டா? இது கேஎஸ்ஆர்டி சார், பிடிஎஸ் சார். என்ன சார் புரியல? அங்கே உள்ள போங்க. ஓகே சார், இருக்கா உங்களுக்கு? சார் இப்போ நான் வந்து பேல்பூரி வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேங்க, பெங்களூரில் பார்த்துட்டு அந்த இது பக்கத்தில், ஜூ பக்கத்தில். எலக்ட்ரிக் தானே அது, பேட்டரி இந்த மாதிரி எடுக்கிறீங்க. உங்க ஆட்டோவுக்கு சார்ஜ் போட்டு வேற ஒரு பேட்டரி எடுத்துப்பீங்க. 3 பேட்டரியானா பேட்டரி எல்லா பைக்குக்குமா இல்ல ஒரு சில? இந்த மாதிரி 2 வீலர் சார், இந்த மாதிரி ஆட்டோ. சோ இந்த மாதிரி 2 வீலர் இருக்கு. ஒரு 2 வீலர்னா ஒரு பேட்டரி போதும். ஆட்டோக்குனா 3 பேட்டரி போடணுமா? மாத்திட்டு போயிட்டே இருப்பாங்க. எவ்வளவு நாள் ஆச்சு பெங்களூர்ல வந்தது? ஆச்சு ஒரு 5 மந்த்ஸ். 5 மந்த் ஆச்சா? சோ மேக்ஸிமம் வேலரி தான் ஓடுதாங்க. சோ गाइस இங்க பாருங்க, இந்த பைக்லாம் வந்துட்டு எலக்ட்ரிக் பைக்கு. பெங்களூர்ல நிறைய எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வர ஆரம்பிச்சுங்க பொல்யூஷனுக்காக. ஸோ ஆட்டோவிலே பார்த்தீங்கன்னா அதுதான் எலக்ட்ரிக் ஆட்டோ. அந்த எலக்ட்ரிக் ஆட்டோவில் பேட்டரி மாற்றுறாங்க. அது பார்த்துக்கலாம். பேட்டரி இந்த மாதிரி 3 பேட்டரி மாற்றிடுவீங்கண்ணா? ஓகே. இந்த ஸ்டேஷன் நிறைய எல்லா இடத்துலையும் இருக்குமா, ஒரு சில இடத்துல இருக்குமா? அது 3 கிலோமீட்டருக்கு 3 கிலோமீட்டர் எல்லா இடத்துல வச்சுருக்காங்க, பரவாயில்ல. ஓகே, இந்த பர்டிகுலர் கம்பெனிக்கு மட்டுமா எல்லா கம்பெனியும் யூஸ் பண்ணிக்கலாமா? வணக்கம் வெல்கம் பேக் டு ஸ்கைலைன் தமிழ். இங்கே நம்ம பெங்களூர் சிட்டியை வந்து அப்படியே போயிட்டு இருக்கோம். மெஜஸ்டிக் பக்கத்தில் இருக்காங்க. ஸோ மெஜஸ்டிக் பக்கத்தில் வந்து நான் ரூம் எடுத்து தங்கியிருந்தேன் இன்னைக்கு பெங்களூர்ல. ஸோ ஒவ்வொரு இடமா இங்கேருந்து நேராக நிறைய இடம் சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ மெஜஸ்டிக் வந்து லோக்கல் பஸ் ஸ்டாண்டுக்கு போக போகிறாங்க. பக்கத்தில் கேஎஸ்ஆர்டிசியா அந்த பஸ் ஸ்டாண்டு இருக்குனாங்க. ஸோ அங்கே போய் ஒரு சிட்டி பஸ்ஸை பிடிச்சி அங்கேருந்து நிறைய இடங்களை சுற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு ஜூ இருக்குனாங்க, அங்கே போக போகிறோம். ஸோ நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு நடந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே போயிட்டு நம்ம பன்னாரங்கேட்டா ஜூ போக போகிறதுக்காக பஸ் ஏற போகிறோம். கிளைமேட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயில் அடிக்குது, ஆனால் அதுக்கே இல்லைங்க, வேர்வே இல்லை, நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. ஸோ பார்க்குற ரோட்டு கடையெல்லாம் இருக்குது, நிறைய ஸ்ட்ரீட் கடையெல்லாம் நிறைய வச்சுருக்காங்க. என்ன செய்றீங்க? பூரியுதா இல்லை ரைஸ்? இது டொமேட்டோ ரைஸா? நிறையா தோசை பூரியெல்லாம் போடுறீங்க? அதான் தோசை இல்லை வேணா இங்கே. தோசை ஹவு மச்? 40 ருபீஸா தோசை? பெங்களூரில் வந்து மசால் தோசை நல்லாயிருக்குனாங்க. ஸோ அப்புறம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், நைட்டுக்கு அப்புறம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நான் தங்கியிருக்க ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா எனக்கு 3 டைம்ஸும் காம்ப்ளிமெண்ட்ரி மீல்ஸ் கொடுத்துட்றாங்க. அதனால் வெளியே கொஞ்சம் 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 சாப்பிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். எப்படி இருந்தால் மெத்தசி பார்க்கில் பார்த்தீங்கன்னா மெட்ரோ எல்லாமே இருக்குங்க, மெட்ரோ ஸ்டேஷனு, அது மட்டும் இல்லாமல் ரயில்வே ஸ்டேஷன் எல்லாமே பக்கத்தில், பக்கத்தில் பஸ் ஸ்டேஷன் எல்லாம் பக்கத்தில் இருக்கனால உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் ஆக்சஸ் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம பிரச்சனையே கிடையாது டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும். நீங்கள் மெஜஸ்டிக்கில் ரூம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் தங்கியிருக்கிற ரூம் பார்த்தீங்கன்னா சிட்டி சென்டர்னு ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருந்தேன். அதில் எனக்கு மீல்ஸ் எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. 1900 ஆச்சு ஒரு நாளைக்கு. கேஎஸ்ஆர்டிசி பஸ் நிறையா போயிட்டுருக்கு. பன்னர் கேட்டா பஸ் இங்கே போகணும் சார். பன்னர் கேட்டா பஸ், பன்னர் கேட்டா ஜூ பஸ் சார். எப்படி போட்டுக்கணும் பன்னர் கேட்டா? இது கேஎஸ்ஆர்டிசி சார், பிடிஎஸ் சார். என்ன சார் புரியல? அங்கே உள்ள போங்க. ஓகே சார், இருக்கா உங்களுக்கு? ஆ தேங்க்யூ சார். ஸோ கைஸ்
கேட்டு போகிறோம் ஜூப் போகிறதுக்காக வழி அப்படின்னு கேட்டுட்டு ஏசி பஸ் தான் போகுது, ஒண்ணுமே புரியல, இங்கிலீஷ்ல போட மாட்டேறாங்க. நம்ம ஊர்ல அதான் பிரச்சனை. பண்ணர் கேட்டா ஜூ பண்ணர் கேட்டா ஐயோ பஸ் ஸ்டாண்டு சூப்பரா இருங்க, பஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்கு. இப்போ நான் பார்த்தீங்கன்னா பெங்களூரில் மெஜஸ்டிக்கில் அந்த பஸ் ஸ்டேஷனில் வந்து இங்கேருந்து 365 நம்பர் பஸ்ஸில் ஏறினாங்க. 365 மெஜஸ்டிக்லேருந்து இப்போ நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா பண்ணரகேட்டா ஜூ போகிறோம். இப்போ இந்த பஸ்ஸோட ட்ராவல் டைம் பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் ஆகுங்கிறாங்க. ஏசி ஏசி பஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ இப்போ நம்ம பஸ்ஸில் ஏறி கிளம்ப போகிறோம். இன்னும் டிக்கெட் எடுக்கல, டிக்கெட் எடுத்ததுக்கப்புறம் எவ்வளோ டிக்கெட் சார்ஜுன்னு நான் கூட அப்ளை பண்ணுறேன். ஸோ 365 அந்த பஸ்ஸில் தாங்க நம்ம வரணும். மெஜஸ்டிக்லேருந்து பண்ணரகேட்டா ஜூக்கு கிட்டத்தட்ட 34 கிலோமீட்டர், 1 hour ஆகும் ட்ராவல் பண்ணுறதுக்கு பஸ்ஸில் வர்றதுக்கு. பஸ்ஸோட ஃபேர் பார்த்தீங்கன்னா வெறும் 40 ரூபா தான் அடல்ட்டுக்கு, கிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 25 ரூபா கேட்குறாங்க. ஸோ ரொம்ப சீப்பாக தான் இருக்குது டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும். கிட்டத்தட்ட 34 கிலோமீட்டர், 1.5 மணி நேரம் ட்ராவலுங்க மெஜஸ்டிக்லேருந்து இங்கே வர்றதுக்கு. ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் இப்போ டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ ரைஸுக்கு பாருங்கள் இந்த பஸ் தான் வந்தேன். ஸோ இது வந்து ஏசி பஸ் தான், கேஎஸ்ஆர்டிசி அந்த டிராவல்ஸ் அந்த பஸ்ஸில் தான் வந்தேன். பஸ் கிளம்பு தான் இந்த வனவகேட்டா இந்த பயாலஜிக்கல் பார்க்குள்ளே போகிறோம், அந்த ஜூக்குள்ளே போகிறோம். ஸோ கைஸ் பஸ்ஸெல்லாம் ஃப்ரீயாக தான் போயிட்டுருக்கு. பஸ்ஸில் ரொம்பவே கம்ஃபர்ட்டாக இருந்தது ட்ராவல் பண்ணி. அவ்வளோ தூரம் வர்றது ஒரு அந்த இதே தெரியல, அந்த ட்ராவல் பண்ண இதே தெரியல. கிட்டத்தட்ட 1 hour அப்படியே ஜாலியாக பஸ்ஸில் வந்தாச்சு. ஏசி பஸ்ஸில் டிக்கெட் ஆரம்பம்னு சொல்ல மாதிரி ரொம்ப கம்மி தாங்க. ஸோ ஆன்லைன் டிக்கெட் அவைலபிள், ஆன்லைன் டிக்கெட் நீங்கள் எடுத்துக்கலாம் இங்கே வர்றதுக்கு. இந்த வெப்சைட்டில் போனால் பேனர் கேட்டால் பயாலஜிக்கல் பார்ட் ஒரிஜினலில் போயிட்டு நீங்கள் ஆன்லைன் டிக்கெட்டும் தாராளமாக இங்கே உள்ளே வர்றதுக்கு எடுத்துக்கலாம். ஸோ கைஸ் இப்போ நம்ம போய் டிக்கெட் எடுக்க போகிறோம். க்யூ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்குது. க்யூ இப்போ போகிற வேலை அனௌன்ஸ்மெண்ட் இருக்காங்க, டிக்கெட் கவுண்டர் இங்கே இருக்குது, டிக்கெட் கவுண்டர் இங்கே இருக்குன்னு போகலாம். டிக்கெட் கவுண்டர் அதா? ஸோ இது இது என்ன கவுண்டர், இது என்ன கவுண்டர், இன்ட்ரி ஓ என்ட்ரியா? ஸோ கைஸ் நம்ம டிக்கெட் அங்கே எடுத்துட்டு ஓ டிக்கெட் எப்படி போகணுமா? ஏய் டிக்கெட் எடுத்து அப்படி போகணும் பாப்பா, கூட்டமாக தான் இருக்கா? ஜூ சஃபாரி பாருங்க, டிக்கெட்ல ரேட்லாம் போட்டுருக்காங்க. டிக்கெட் பார்த்தீங்கன்னா அடல்ட்டுக்கு நீங்கள் வீக் இருந்தாலும் 400 rupees, கிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 250 rupees, 250 rupees. பேசிக்கு நம்ம பார்த்தீங்கன்னா பண்ணரகேட்டா ஜூக்குள்ள என்ட்ரி ஆயிடுச்சுங்க. ஒரு ஆளுக்கு ஜூ என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா அடல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 100 rupees வாங்குறாங்க, கிட்ஸுக்கு வந்து 50 rupees வாங்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து இதில் சஃபாரி போகணுன்னா ஒரு ஆளுக்கு 350 rupees கேட்குறாங்க. ஸோ கிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 250 rupees. ஸோ கைஸ் இப்போ நம்ம ஜூவை விட்டு வெளியே வந்தாலும் பார்த்தீங்கன்னா நிறையா கடைகள் வச்சுருக்காங்க ஷாப்பிங் பண்ணுறதுக்கு. ஐ மீன் இங்கே சாப்பிட்லாம், பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃபுட் எவ்வளோ அது? 50 rupees? ஆ ஒன்று கொடுங்க. ஸோ ஃப்ரூட் சாலட் வாங்கிடுங்க. ஏ ஃப்ரூட் சாலட் 150 rupees வாங்க. எத்தனை பாரு யாரும் சாப்பிடாது? ஸோ சால்ட்டு போட்டு சாப்பிட்டா தரமாக இருக்கும், வாங்கிக்கலாம். 100 rupees தான் ஒரு ஃப்ரூட் சாலட் பார்த்தீங்கன்னா. 50 rupees ஒருத்துங்க தம்பி, ரெண்டு 2 fruit salad 100. ஓகே சார். ஸோ கைஸ் நான் இப்போ ஃப்ரூட் சாலட் வந்து சாப்பிட போகிறேன். பொடி போட்டு தராங்க, ஹெல்த்தும் கூட இந்த வெயிலுக்கு கொஞ்சம் நல்லா சாப்பிட்றது. ஸோ இது நல்லா நிறையா சாப்பிட்லாங்க. அந்த சாட் ஐட்டம்லாம் அவங்க விற்கிறாங்க பாருங்க, புதுசு புதுசாக விற்கிறாங்க. ஆனால் என்ன இது, கட்டு கூட சொல்லுவாங்களே, இதா கட்டு கூட இல்லையா? பேல்புரியா? பேல்புரியில் போகிறதுக்கா? ஏ பேல்புரி சாப்பிட்றீங்களா? ஆ தள்ளி கொடுத்துருங்க. Thank you.
கைஸ் இப்போ நான் வந்து பேல்பூரி வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேங்க பெங்களூரில் பார்த்து அந்த இது பக்கத்தில் ஜூ பக்கத்தில் ஜூ கொடுத்து வெளியே வந்தீங்கன்னா அங்கே நிறையா சாப்பாடு கடை நிறையா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி டாய்ஸ் கடைகள் எல்லாமே நிறையா இருக்கும். நீங்கள் தாராளமாக ஷாப்பிங் பண்ணிட்டு பொறுமையாக போகலாம். இந்த பேல்பூரி பார்த்தீங்கன்னா 50 ரூபாங்க. 50 ரூபாய்க்கு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஓகே ஒருத்தர் தாங்க. ஸோ கேட்டு நீங்கள் ரேட்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துமே உங்களுக்குல இந்த மாதிரி இடத்துல ரேட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபா 20 ரூபா கூட தான் இருக்கும். பட் இது வந்து 50 ரூபா ஒரு நார்மல் ரேட்டு தான் பேல்பூரியை பொறுத்த வரைக்கும். இந்த பசங்களும் நாங்களாம் ஷேர் பண்ணி சாப்பிட்டுருக்கோம். இப்போ தான் வந்து ஃப்ரூட் சாலட் சாப்பிட்டோம். இப்போ அடுத்து வந்து பேல்பூரி சாப்பிட்டுருக்கோம். பக்கத்தில் மோட்டர் ஒரு நாள் சவுண்ட் எடுப்ப இறச்சலாக இருக்குல்ல கைஸ். பெங்களூரில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு ஐட்டம்லாம் கொஞ்சம் நல்லா சீப் அண்ட் பெஸ்ட்டாக தாங்க இருக்குது. டேஸ்ட் எல்லாம் வந்து சூப்பராக இருக்குது. எந்த இடத்துல எந்த சாப்பிட்றாலும் டேஸ்ட் எந்த குறை சொல்ல முடியாது. எல்லாம் நல்லா தான் இருக்குது. இதில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 கிலோமீட்டர் அளவுக்கு பார்த்தீங்கன்னா வரிசையாக கடை பிடிச்சிருக்காங்க. ஜூலேருந்து வெளியில் வர இடத்துல மக்கள் கூட்டம் இங்கே தான் அலை மோது சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுறதுக்கு. நிறைய கூட்டங்க ஞாயிற்றுக்கிழமை தெரியல செம்ம ரஷ்ஷு. டூ நான் காலையில் ஒரு 10:30க்கெலாம் உள்ளே போகிறதுனால ஒன்றும் தெரியல. இப்போ மணி பார்த்தீங்கன்னா 2:00 ஆகுது. ஸோ செம்ம கூட்டம் அவ்வளோ கூட்டங்க. டிக்கெட் கவுண்டர்லாம் பார்த்தீங்கன்னா நான் நிற்கும்போது ரொம்ப ஃப்ரீயாக இருந்ததுங்க. பார்த்தீங்கன்னா லைன் க்யூ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த லைன்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000கணக்கான மக்கள் நிற்கிறாங்க உள்ள இன்றைக்கு. பெங்களூர் என்ன தான் வெயில் அடித்தாலும் அந்தளவு ஹீட்டு தெரியல, வேர்க்கவும் இல்லை, நல்லாயிருக்கு.